हम श्री ध्यान सत्संगम அக விழிப்புணர்வு ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு கருத்தும் மூளையிலேயே நிற்கும் பொழுது தத்துவமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையாக மாறும் பொழுதுதான் அது சத்தியமாக நிதர்சனமாக உண்மையாக மாறுகின்றது. வாழ்க்கையாக வாழுகின்ற வாழ்க்கையாக உங்கள் எலும்பு சதைக்குள் ஓடுகின்ற இரத்தமாக மஜ்ஜையாக இந்த கருத்துக்களை மாற்றுவதற்குத்தான், இந்த தத்துவங்களை மாற்றுவதற்குத்தான், இந்த சத்தியங்களை மாற்றுவதற்குத்தான் இந்த 21 நாட்கள் நிகழ்ச்சியும். இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்வது அப்படிங்கிறதே சாத்தியமில்லை. காரணம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியே உங்களையே உங்களுக்கு புதுமையாக அறிமுகப்படுத்தும். உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கே தெரியாத ஒரு பாகம், அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்குள் இருக்கும் உங்கள் அறிவை உங்களுக்கே அறிமுகப்படுத்துபவர்தான் ஆசிரியர். உங்களுக்குள் இருக்கும் உங்களுடைய இதயத்தை அன்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பவர்தான் வாழ்க்கையில் உங்களுடைய துணை. அதேபோல் உங்களுக்குள்ளே இருக்கும் உங்கள் ஞானத்தை ஜீவன் முக்தியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பவர்தான் குரு. உங்களுக்குள்ளேயே இருக்கின்ற உங்களுடைய ஞானம் அப்படிங்கிற பரிமாணத்தை உங்களுக்கே அறிமுகப்படுத்துவதுதான் குருவினுடைய வேலை. உங்களுக்குள்ளேயே இருக்கின்ற ஆழமான உங்களுடைய பரிமாணங்களையே உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றேன். முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய சத்தியம், கேளுங்கள், லிசனிங், கேட்பது. கேட்கும் பொழுதுதான் வாழ்க்கை உங்களுக்கு துவங்குகிறது. கேட்கும் பொழுதுதான் வாழ்க்கையோடு நீங்கள் உறவு கொள்ளத் தொடங்குகிறீர்கள். வாழ்க்கையில் எந்த பரிணாமமாக இருந்தாலும் சரி, ஆழ்ந்து கேட்டீர்களானால் மறக்கவே முடியாது, மறக்கவே மாட்டீங்க. கேட்பதில்தான் ஆன்மீகம் ஆரம்பிக்கின்றது. அடுத்த 21 நாட்களும் ஞான அமிர்த கடல்ல முழுக போறீங்க. இது அமிர்த கடல் தான், ஞானக்கடல். உள்ளும் புறமும் பல்வேறு கோணங்களிலிருந்து ஞானம் மலர்வதற்கான பல்வேறு சத்தியங்கள், கருத்துக்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கப் போகின்றது. இந்த சத்தியங்கள் உங்களை மலர வைக்க வேண்டுமென்றால் அடிப்படையாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கேட்டல். ஆழ்ந்து கேளுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, நானுமே இந்த மொத்த நிகழ்ச்சியும் கேட்க போகிறேன். ஏன்னா முதல் முறையாக இந்த தத்துவங்களையும் சத்தியங்களையும் தமிழில் சொல்ல போகிறேன். அதனால் நானுமே கேட்க போகிறேன். சாமி இன்னொரு உறுதிமொழி எடுத்திருக்கேன், பேச்சு தமிழில் பேசுவதில்லை.
கொலாக்கோலான தமிழில் பேச போகிறதில்ல. எளிய ஆனால் தூய இலக்கிய தமிழிலேயே அத்தனை சத்தியங்களையும் சொல்ல போகிறேன். கேளுங்கள், கேட்கும் பொழுதுதான் சம்ஸ்கிருதத்தில் சொல்வோம் ஸ்ரவணம்னு சொல்வோம். அவேர்னஸோட கேட்கறது நமக்கு ரெகுலரான ஒரு நடைமுறை பழக்கம். என்னன்னா, எங்க போய் உட்கார்ந்தாலும் உடம்ப உட்கார வைத்த உடனே மனசு எங்கேயாவது போயிடும். நாமளே ஆக்சுவலாக ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுவோம், அதை திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம்ப்பா. நமக்கே ஓ அடுத்து எத்தனை மணி நேரம் பேசுவார், சரி விடு பரவாயில்ல, பையனுக்கு பொண்ணு பார்க்கறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். உடம்பை எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சு பேலன்ஸ் பண்ணி கிளாஸ் ஆரம்பித்து முடித்த உடனே மனசு என்ன பண்ணுது, வியாபாரம் பற்றியோ இல்லை பையனுக்கு பொண்ணு பார்க்குறத பற்றியோ இல்லை பொண்ணுக்கு பையனை பார்க்குறத பற்றியோ ஆக்டிவாக நாமளே திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஆழ்ந்து ஸ்ரத்தையோடு சிந்தியுங்கள். இன்னைக்கு காலையில் பாத பூஜையில் கூட உடம்பை எடுத்துகிட்டு வந்து பாத பூஜையில் நீங்கள் உட்கார வச்சதும் சில நிமிடங்களில் சில வினாடிகளில் சில மணித்துளிகளில் மைண்ட் அவுட், அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து தான் ஓ பாத பூஜை வந்திருக்குமா அந்த அவேர்னஸுக்கு வர்றது. அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கவில்லை. எந்த அளவுக்கு கேளாமை அப்படிங்கிறது நம்முடைய மனப்பழக்கமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த கேளாமை இருக்குமானால் 21 நாள் இல்லை 21 வருடம் நான் பேசினாலும் உபயோகம் இல்லை. உண்மைதானே, 21 வருடம் நான் பேசினாலும் உபயோகம் இல்லை. அமுத கடல்ல குதிச்சிடுறீங்க, ஆனால் தவறி கூட வாய்க்குள்ள கொஞ்சம் போயிடாம கவர் வச்சு மூடி பிளாஸ்டிக் உர போட்டுக்கிட்டு ஒரு டியூபை போட்டு வெளியில் விட்டு சாக்கடை தண்ணி அதில் ஊற்ற சொல்லி குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது, அப்படி தான் வாழ்வீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அதாவது உட்காந்து வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அதுதான் மூக்கிலையும் வாயிலையும் நீங்கள் டியூப் போட்டு வெளியில் விட்டு அதை எடுத்துகிட்டு உங்கள் ஊரில் விட்டுருவீங்க. உங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனை சங்கடம் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் அதில் வர்ற சாக்கடை நீர், அதை குடிச்சிட்டே வாழறது. உடம்பு என்னன்னா அமுத கடலுக்குள்ள தான் இருக்கும், ஆனா அமிர்தம் ஒரு துளி கூட எந்த ஓட்ட வழியும் உள்ள போகாம பார்த்துக்கிறது. கேளாமை இருக்கும் வரை 21 நாட்கள் அல்ல 21 ஆண்டுகள் நான் பேசினாலும் அது உங்கள் வாழ்க்கைக்குள் மலராது. முதலில் நீங்கள் எடுக்க வேண்டிய சங்கல்பம் கேட்டல், ஸ்ரவணம். அந்த கேட்டல் நடந்தாலே தூக்கமும் இருக்காது, மயக்கமும் இருக்காது. தூக்கம் அப்படிங்கிறது உணர்வை விட்டு மனம் பிசகுதல், மயக்கம் அப்படிங்கிறது உணர்வை விட்டு பிசகாதிருந்தாலும் கேளாது வேறு ஏதோ ஒன்றை சிந்தித்தல். தூங்கனா தெரிஞ்சு போயிருங்கிறதுனால தூங்க மாட்டீங்க பல பேர், ஆனால் மயக்கத்தில் இருப்பீங்க. தூக்கம் வேறு, மயக்கம் வேறு. தூக்கம் என்பது உணர்வு நிலை பிசகி கேளாதிருத்தல், மயக்கம் என்பது உணர்வு நிலை பிசகாது கேளாது இருத்தல். தூக்கமும் மயக்கமும் கேட்டால் வராது. ஸ்ரவணம் கேட்டல், வாழ்க்கை கேட்டலில்தான் துவங்குகிறது. வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையாக இருந்தால் கெட்ட கேட்டல் நடந்திருக்கும், தவறான கேட்டல்.
அப்போ வாழ்க்கை தவறான வாழ்க்கையாக இருக்கும். சரியான கேட்டல் நடக்கும் பொழுது சரியான வாழ்க்கை வளரத்துவங்கும். வாழ்க்கை கேட்டலில்தான் துவங்குகிறது. கேட்டல் உங்களுடைய தாய்மொழியிலேயே இப்போ நடக்குது. என்னதான் இருந்தாலும் தாய்மொழியில் இருக்கும் பொழுது மயங்காது கேட்பது சாத்தியம். நான் இங்கிலீஷில் பேசி இன்னொருத்தர் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா அந்த ஹெட்ஃபோனில் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆவீங்க? மயங்குவதற்கான வாய்ப்பு அதிகம். இப்போ அப்படி இல்லை, மயங்காது கேட்க முடியும். அடுத்த 21 நாளும் உங்களோட தான் இருக்க போகிறேன், உங்களோட கமிட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு காரணம் என்ன? நீங்கள் மலர வேண்டும். அது ஒரே ஒரு காரணம்தான். நீங்கள் மலர வேண்டும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களோட கமிட் பண்ணிக்கிறேன். அதனால் எப்போ நீங்கள் கேட்க மறந்திருந்தாலும் உடனே கை உயர்த்துங்க. இன்னொரு முறை அதை சொல்வதற்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அழகாக இன்னொரு தரம் விளக்குறேன். இது உங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் உலகத்திற்கு நான் கொடுக்கின்ற நன்கொடை இந்த இன்னர் அவேக்கனிங், இந்த அகவிழிப்புணர்வு தியான முகாம். நீங்கள் மலர்வது மட்டும்தான் இங்கு நடக்க வேண்டியது. அதனால் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கேளாமை அப்படிங்கிற அந்த உணர்வுக்குள் விழாதீர்கள். அதனால் கேளாமை வந்து மயக்கத்திலும் தூக்கத்திலும் ஆழ்த்தாது, கேளுங்கள். லிசனிங், கேட்டல். என்ன, பெரும்பாலான தத்துவங்கள் கேட்காததனால் புரியாமலும் புரியாததனால் செயல்படுத்தப்படாமலும் செயல்படுத்தப்படாததனால் வாழாமலும் வாழாததனால் விளங்காமலும் விளங்காததனால் அனுபவம் ஆகாமலும் அனுபவம் ஆகாததனால் வெறுமையாகவும் போய்விடுகின்றது. எப்போதும் கேட்டலில்தான் சரியான மலர்ச்சி நடைபெறுகின்றது. கேட்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் செயல்படுத்த துவங்குவோம், வாழ துவங்குவோம், அனுபவமாக்க துவங்குவோம். கேளுங்கள். கேளாமை எனும் பொழுது சிந்திக்காமை, சிந்திக்காமை எனும் பொழுது செயல்படாமை, செயல்படாமை எனும் பொழுது அனுபவம் ஆகாமை, அனுபவம் ஆகாமை எனும் பொழுது புதிய புதிய கருத்துக்கள் விளங்காமை, விளங்காமை எனும் பொழுது வெறுமை. வெறுமைனா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. உணர்வு வறுமை, வெறுமை, பயம், தனிமையாக இருக்கும் உணர்வு, மன உளைச்சல், மாளாக்காமம், இது எல்லாமே வெறுமையின் வெளிப்பாடு. மாளாக்காமம்னா புரியாத, புதிரான, இயற்கைக்கு முரண்பட்ட காமங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறுமையின் வெளிப்பாடுகள். அதாவது வியாசர் மகாபாரதம் சொல்லி விநாயகர் எழுதும் பொழுது வியாசர் விநாயகர்கிட்ட வரம் கேட்கிறாராம், தயவு செஞ்சு எனக்கு மகாபாரதம் எழுதி கொடுக்கணும், ஏன்னா நான் சொல்ற வேகத்துக்கு எழுதுறதுக்கு வேற ஆள் இல்லை அப்படின்னு. இப்போ விநாயகர் சொன்னாரா, நான் எழுதுகிற வேகத்துக்கு
நீ சொல்லிக்கிட்டே இருந்தனா எழுதிடுறேன், சொல்லிக்கிட்டே இரு. ஆனால் என் வேகத்துக்கு சொல்ல முடியலன்னா எழுத மாட்டேன். வியாசர் கேட்டாராம், அப்போ எனக்கு இன்னொரு வரம் கொடுங்க, நான் சொல்கிறது அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்ச பிறகு தான் எழுதணும் அப்படின்னு. விநாயகர் சொல்கிறாராம், எனக்கே புரியலைன்னா அப்போ வேறு யாருக்கு புரிய போகுது, புரிஞ்ச பிறகு தான் எழுதுவேன் அப்படின்னு. எப்படி விநாயகருக்கு புரிந்த பிறகுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன்னு வியாசர் கமிட் பண்ணுறாரோ, அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்ச பிறகு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன்னு நான் கமிட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான சத்தியம், ஒரு புத்தகத்தை படிக்கும்போது கூட நடுவில் ஏதோ ஒரு வரியோ ஒரு கருத்தோ சரியாக புரியலைன்னாலும் படிக்கிற வேகத்தில் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதை தாண்டி படிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது எங்கேயாவது ஒரு கருத்து புரியாது, அதையும் தாண்டி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சில பேஜுக்கு அப்புறம் அந்த கருத்துக்கள் புரிய கடினமாக இருந்து படிக்கிறதே விட்டுருவீங்க. இது வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு தவறு. அங்கேயும் கேளாமை, ஒரு வரி புரியலைன்னா ஜம்ப் பண்ணக்கூடாது, ரிவைண்ட் பண்ணணும். ஒரு வரி புரியலைன்னா முன்னோக்கி செல்லக்கூடாது, பின்னோக்கி செல்லணும். முன்னோக்கி சென்றா புரிஞ்சிருமா? முன்னோக்கி சென்றா எப்படி புரியும்? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் சொல்ற ஒரு தத்துவம் ஒரு சத்தியம் புரியலைன்னா உடனே நீங்க பரவாயில்ல இது புரியலன்னா பரவாயில்ல தொடர்ந்து கேட்போம் நாளைக்கு புரியும், புரியாது. எப்படி புரியும்? நாளைக்கு இதை விட ஆழமான ஒரு கருத்து தான் சொல்ல போறேன். இதுவே புரியலன்னா அது எப்படி புரிய முடியும்? கணவனையே புரிந்து கொள்ள முடியலன்னா கணவனை சார்ந்து வருகின்ற கணவனின் தாயான மாமியாரை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? மாமியாரை சார்ந்து வருகின்ற மாமனாரை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? மாமனாரை சார்ந்து வருகின்ற நாத்தனாரை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நாத்தனாரை சார்ந்து வருகின்ற ஓரகத்தியோ இல்லை ஓர்படி அவங்களை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரியவில்லை என்றால் செய்ய வேண்டியது பின்னோக்குவதே தவிர முன்னோக்குவது அல்ல. இதுவரைக்கும் உங்களுக்கு புரியலன்னா நீங்க என்னதான் செஞ்சு உங்களுக்கு பழக்கம் முன்னோக்குவது. இந்த லைன் புரியலையா பரவாயில்ல அடுத்த பேஜ் திருப்பு. சில பேர் என்ன பண்ணுங்க புரியலன்னா அந்த சாப்டரே திருப்பிடுறது. முன்னோக்குவதால் முன்னேறுவதில்லை, முன்னேறும் போது முன்னோக்குவோம் அது வேற விஷயம். ஆனா முன்னோக்குவதால் மட்டும் முன்னேறுவதில்லை, முன்னேறும் பொழுது முன்னோக்கி போவது உண்மை. அதனால முன்னோக்குறதுனாலேயே முன்னேறிடுவோமா? கிடையாது. தெளிவாக ஸ்ரத்தையோடு முழுமையாக கேளுங்கள். எங்காவது ஓரிரு படிகளை இழந்தாலும் உடனேயே நிறுத்துங்கள். கை தூக்குனீங்கன்னா உடனே நிறுத்திடுறேன். அது உங்களுக்கு புரிஞ்ச பிறகுதான் அடுத்த கருத்துக்குள் சத்தியத்திற்குள் போக போகிறேன். இதை நான் உங்களுக்கு கொடுக்குற உறுதி, இதை நான் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை வாக்கு. ஏன்னா நான் டீச் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மாதிரி தான் டீச் பண்ணுவேன். வார்த்தையாக மட்டும் இருக்காது, நவரசங்களும் நவரசங்களும் கலந்து தான் டீச் பண்ணுவேன். அதனால் கேட்காம இருக்கிறது தான் கஷ்டங்கய்யா. கேட்டல் வாழ்க்கையின் ஸ்ரத்தை, கேட்டல் வாழ்க்கையின் முறை. கேட்கும் பொழுதுதான் வாழ்க்கை துவங்குகிறது, கேட்கும் பொழுதுதான் வாழ்க்கை மலர்கின்றது, கேட்கும் பொழுதுதான் வாழ்க்கையே ஆரம்பிக்கின்றது.
ரமண மகர்ஷி ரொம்ப அழகா சொல்வாரு, உன்முக உலக்கையால் ஓயாது இடித்து. இந்த அப்பள பாட்டுன்னு ஒன்று பாடுறாரு, ஞானம் மலர்வதற்கு எப்படி அந்த அப்பளத்தை அப்பளத்துக்கு உளுந்த உலக்கையால் இடிப்பார்களோ, அதே மாதிரி இந்த ஞான தத்துவங்களை இதயத்தில் வச்சு உன்முக உலக்கையால் ஓயாது இடித்து உளுந்து மாவாக மாறுகின்றவரை இடிக்கிற மாதிரி தத்துவம் சத்தியமா மாறுற வரைக்கும் உள்முகத்தாலே இடித்தல். 21 நாள் அதுதான் செய்ய போறோம். ஆழ்ந்து கேளுங்கள், கேட்பதில்தான் வாழ்க்கை துவங்குகிறது, கேட்பதில்தான் வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது, கேட்பதில்தான் எல்லா நன்மைகளும் வாழ்க்கையில் மலரத் துவங்குகின்றது. உங்கள் எல்லோரை நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. ஃபோன் 9742200311. www.nithyananda.org.